ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷன் டெக் நியூஸ். ஸோ விஷன் டெக் நியூஸ் பார்த்து ரொம்ப 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 பெரிய நாள் கேப் விட்டாச்சு, அதனால இன்னைக்கு திரும்பவும் விஷன் டெக் நியூஸ்க்குள்ளே குதிச்சிட்டோம். ஸோ நியூஸ் புதுசு புதுசாக பெருசு பெருசாக சூப்பர் சூப்பராக வந்திருக்கு, அதெல்லாத்தையும் இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டோரோட ஒரு புது ஃபோனை வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோன் வந்து கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மோட்டோரோலா மோட்டோ G30 அப்படிங்கிற ஒரு ஃபோனு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்பெக்ஸில் வரக்கூடிய ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்தியன் ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் பார்க்கலாமா, வாங்க. ஸோ 6.5 inch ஒரு 90Hz டிஸ்பிளே, ஆமலடா எல்சிடியா அப்படின்னு இன்னும் சொல்லலை. கண்டிப்பாக ஆமலட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இவங்க எல்சிடி தான் கொடுப்பாங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்போவுமே ரியர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை சைடோ இல்லை ஆம்ரோட் கொடுத்தாங்கன்னா இன் டிஸ்பிளேவோ இருந்தால் இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு 64MP குவாட் ரியர் கேமரா அப்படின்னு கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 64MP அப்படி கேமரா அப்படின்னா இது வந்து எப்படியோ 64MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 2MP அந்த கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெட்டரான கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் தான் கேமரா. பட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் புது சென்சாரில் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ரீச் பண்ணாங்கன்னா மோட்டோ இந்த தர பெஸ்ட் செல்லிங் ஃபோன் ஆஃப் இந்தியா, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இதுல 5000mAh பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 5000mAh பேட்டரி, சூப்பரான ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்ற டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபோன் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு. பின்னாடி பிளெயினாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. பட் மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பவருக்கு ஒரு பட்டன், அப்புறம் வால்யூம் ராக்கருக்கு ரெண்டு பட்டன், அந்த அது ரெண்டு பட்டனு, மேலே கூகுள் அசிஸ்டன்ஸுக்கு ஒரு பட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் யோசனை போகிறது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்கும்போது எனக்கு வந்து பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஆகுது. ஆமாங்க, பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் தான், எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்த உடனே. பட் ஓகே பரவாயில்ல, சூப்பரான ஸ்பெக்ஸ் இருக்குது, நல்ல ப்ரைஸில் வந்து கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ விஷன் டெக் நியூஸ் நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சாம்சங் ஒரு புது ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. A12 அப்படிங்கிற ஒரு சீரீஸ். இது வந்து ஒரு ஆஃப்லைன் செக்மெண்ட்டுக்கான ஒரு சீரீஸ், கண்டிப்பாக ஆன்லைன் செக்மெண்ட்டுக்கு கிடையவே கிடையாது. ஸோ என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 6.5 inch ஒரு இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே, 48MP குவாட்ரியர் கேமரா, 5000mAh பேட்டரி. இது வந்து 11000 ரூபாய்க்கு நாட் ஒர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா 13000 ரூபாய்க்கு, அதாவது 13000 ரூபா 12999 ரூபா 13000 ரூபாய்க்கு வேற லெவல் ஃபோன் எல்லாம் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல்மி 6 எடுத்துக்கோங்களேன், போக்கோ M2 Pro எடுத்துக்கலாம், அப்புறம் ரெட்மியில் வந்து இந்த 9 Pro, ரெட்மி Note 9 Pro எடுத்துக்கலாம், Note 9 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோன் சூப்பரான செக்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஃபோன்ஸ் அண்டர் 15,000 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்க. ஸோ அடுத்த இது பார்த்தோம்னா 5000mAh பேட்டரி. இது வந்து எல்லா பிராண்டுமே கொடுக்கறது தான் 5000mAh பேட்டரி. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ 15W 20W தான் ஃபாஸ்ட் சார்ஜிங். நம்ம ரியல்மியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா, இப்போது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஆம்ரோட் டிஸ்பிளே என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஒரு அறிகுறியே கிடையாது. அதனால் சொல்கிறேன் சாம்சங் A12 வாங்குறதுக்கு, அதாவது பாட்டி தாத்தாக்க வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரியல்மி 6 வந்து கண்டிப்பாக வாங்கலாம். பாட்டி தாத்தாக்காக இருக்கட்டுமே, நான் உங்கள் பெரிய ஃபோன் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி தான். கேமராஸ் பார்த்தீங்கன்னா கேமராஸும் சூப்பர் கேமராஸும், 64MP முன்னாடி 16MP, கண்டிப்பாக குட் குவாலிட்டியாக தான் இருக்கும், வாங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது விஷன் டெக் நியூஸ் நம்பர் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நிறைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸாக ஸ்மார்ட் டேப்லெட்ஸாக வந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ நிறைய பிராண்டு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து மோட்டோரோலா லான்ச் பண்ணிட்டாங்க, சாம்சங் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது விவோ லான்ச் பண்ண போகிறாங்க. நம்மளோட சித்தப்பா வீட்டு கம்பெனி விவோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ விவோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் வித் பென்டா ரியர் கேமரா செட்டப். பென்டானா எவ்வளோ, மோனோ டூடோ ட்ரை குவாட் பென்டா, 5 கேமராவோட ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. இதில் பிக்சர் இப்படி தான் இருக்கும், பாருங்கள். பார்க்குறக்கே வந்து எப்படா வருமோ அப்படின்ற மாதிரி
காக்கா வைக்குது. இது ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான், இது ஒரு டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா ஃபோன்ஸ் வந்து காத்துக்கிட்டே இருக்குது 2021ல. வெயிட் பண்ணுங்க, பட்ஜெட்டில் வரும். ஸோ அடுத்த விஷன் டெக் நியூஸ் நம்பர் 4 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெனோவோ ஒரு பொதுவான டேப்லெட்டாக கொண்டு வராங்க. ஸோ லெனோவோ ஃபோன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றது தவிர, நம்ம லெனோவோ டேப்லெட் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டில் நம்பர் ஒன் டேப்லெட் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாமே. ஏன்னா பெஸ்ட் செல்லிங் லெனோவோ டேப்லெட்ஸாக வந்து இந்த லெனோவோ கம்பெனி வந்து முன்னாடி இருக்குது. ஸோ இவங்க ஒரு டேப்லெட் லான்ச் பண்ண போகிறாங்க, P11 Pro அப்படின்ற ஒரு டேப்லெட். சரியா, இது வந்து கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 11.5 inch ஒரு 2K OLED டிஸ்பிளே, அதாவது 4K அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2K OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, டால்பி விஷன் கொடுக்குறாங்க, குவாட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது முன்னாடி ரெண்டு, அதாவது மேலே ரெண்டு கீழே ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், டால்பி அட்மாஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்டை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க அந்த குவாட் ஸ்பீக்கர்ஸ்க்குள்ளே. ஸோ டால்பி எஃபெக்ட், டால்பி விஷன், எல்லாமே டால்பி, செம்மையாக இருக்கும். படம் பார்க்குறக்காகட்டும் இல்லை ஒரு பாட்டு கேட்கறக்காகட்டும் எல்லாமே செம்மையாக இருக்கும். உங்களோட ஹெட்ஃபோன்ஸும் டால்பியில் அக்செப்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்தியாவில் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு, பார்க்கவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ரெண்டு கேமரா இருக்குது. ஸோ செம்மையான ஒரு 11.5 inch டிஸ்பிளே செம்மையாக இருக்குது. ஸோ உள்ளே இருக்க ப்ராசஸரும் நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. பப்ஜி ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், இருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விஷன்ட் நியூஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட போக்கோ M3 வந்து வேற மாதிரி செல்லாயிட்டு இருக்குங்க. 150,000+ ஃபோன்ஸ் இந்தியாவில் சோல்ட் ஆயிருக்கு. ஓகேவா, யூனிட் ஃபர்ஸ்ட் சேல் ஆன் ஃப்ளிப்கார்ட் எப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேல் ஆன் ஃப்ளிப்கார்ட் பிப்ரவரி 16 செல்லாயிருக்கு. இப்போ தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஜீஸ், அந்த ஜீஸ், இந்த ஜீஸ் எல்லாம் வந்திருக்கு. 150,000 ஃபோன் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மையான ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் ஃபோன் அப்படின்னு நாங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போக்கோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல ஃபோன் தான். அடுத்தது ட்விட்டரை பற்றினா ஒரு நியூஸ். ஸோ ட்விட்டர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 2020 வந்து ட்விட்டர் வந்து 1.29 billion வந்து அவங்க ரெவன்யூ எடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 192 million மானிடைசபிள் டெய்லி ஆக்டிவ் யூசர். ஸோ ட்விட்டர்கிட்டருந்து இன்னொரு பூகம்பமும் வெளியே ரெடி ஆகிட்டு இருக்கு. ட்விட்டர் மே இன்ட்ரடியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஃபார் ட்வீட் டெக் அண்ட் அதர் சர்வீசஸ். இங்கே வச்சாண்டா போய் ட்விட்டரும், எப்படி வாட்ஸ்அப் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாற்றினாங்க, அதே மாதிரி ட்விட்டரும் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ட்விட்டர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது காசு கட்டி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, பட் கடைசியில் வந்து நீங்கள் காசு கட்டி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ டெலகிராம் எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, சிக்னல் எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அடுத்த நியூஸுக்கு ஜம்ப் பண்ணலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆண்ட்ராய்ட் 11 வரல, அதாவது ஒரு சில ஃபோன்ஸில் தான் வந்திருக்கு, மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து ஆண்ட்ராய்ட் 10 தான் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ ஆண்ட்ராய்ட் 12 வந்துட்டாங்க. ஆண்ட்ராய்ட் 12 ஸ்க்ரீன்ஷாட் வித் நியூ நோட்டிஃபிகேஷன் ஷேட் ப்ரைவசி கண்ட்ரோல் இம்ப்ரூவ்ட் வெஜிடன் சர்ஃபேசஸ். அப்பாடே சாமிங்களா, இன்னும் ஆண்ட்ராய்ட் 11 நீங்கள் கொடுக்கலடா ஒரு சில ஃபோன்ஸ் ஆஃப்டர் இருக்கலாம், நீங்கள் உடனே வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் 12 வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்களேன், நம் கொடுத்தா தானே நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே போக முடியும். ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஸ்னாப் ட்ராகன் அவங்களோட ஒரு புது ப்ராசஸரை வந்து 5G மோடமில் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்னாப் ட்ராகன் X65 4th gen 4 nanometer ப்ராசஸர் 5G மோடம் வித் அப் டு 10 GBPS டவுன்லோட் ஸ்பீட் அனௌன்ஸ்ட். ஸோ கைஸ், முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கான விஷன் டெக் நியூஸை வந்து முடிச்சுட்டேன். ஸோ டெய்லி வீடியோஸ் கொடுக்கணுன்றது தான் என்னோட வேலையே. ஸோ டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.